Hello friends, welcome to my channel. Inniki moong dal fry. Adavadhu paitham parppula eppadi crispy ana snack veetlaye seiyaradhenu paaka porom. Na inniki 50 gram alavukku paitham parppa 20 nimisham thanniyila oora vechi thanniya vadichu eduthu vechirken. Oorna paitham parppa ஒரு சுத்தமான கிச்சன் டவல்ல இந்த மாதிரி பரப்பி வச்சிட்டு ஒரு 10 minutes போல நீங்க பரப்பி வச்சிங்கனா இதல இருக்கிற ஈரப்பசை எல்லாமே அந்த கிச்சன் டவல்ல உறிஞ்சிடும். அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து அத பொரிச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய பைத்தம் பருப்பு உதிரி உதிரியா எந்த ஈரப்பசையும் இல்லாம நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இத நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். வாணல்ல எண்ணெய் ஊத்தி அதுக்கு மேல ஒரு இரும்பு மெஷ் ஃபில்டர் நான் வச்சிருக்கேன். நம்மளுடைய பைத்தம் பருப்பு அந்த மெஷ் ஃபில்டர் குள்ள போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். ஜல்லிக்கரண்டில தனித்தனியா மூங்க டால நம்மால அள்ள முடியாது. மெஷ் ஃபில்டர்ல அப்படியே வச்சு பொரிச்சிட்டு பொரிஞ்சதும் மெஷ் ஃபில்டர் மேல எடுத்து வடிகட்டி அதை நம்ம இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். இப்ப பாருங்க உங்களுக்கு சோட சோடப்பு அடங்கிடுச்சு. நல்ல கோல்டன் பிரவுன்ல நம்மளுடைய பைத்தம் பருப்பு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல பரப்பி வச்சிட்டு எண்ணெய் எல்லாம் அப்சார்ப் ஆகற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 5 minutes டிஷ்யூ பேப்பர் மேல பரப்பி வச்சதுக்கு அப்புறமா இத எடுத்து நான் இப்போ ஒரு பவுல்ல போட்டுருக்கேன். இதுல மிளகாய் தூள் அப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு இது ரெண்டத்தையும் சேர்த்து நான் கிளறி விட்டுக்கு போறேன். நம்மளுடைய சுவையான கிறிஸ்பியான ஸ்நாக் நல்லா தயாராயிடுச்சு. 50 கிராம் அளவுக்கு நான் பைத்தம் பருப்பு எடுத்தேன். ஆனால் எனக்கு 100 கிராம்க்கு மேலேயே எனக்கு பைத்தம் பருப்பு ஸ்நாக் ரெடி ஆயிருக்கு. இனிமேல் நீங்களும் வீட்லேயே இந்த மாதிரி சீக்கிரமான சுவையான பைத்தம் பருப்பு ஸ்நாக் மூங் டால் ஸ்நாக் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.